ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெய்னி தமிழ். இன்றைக்கி நம்ம ரெய்னி தமிழ் சேனலில் தேங்காய் பால் சாதம் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை திருவி அதை வந்து மிக்சியில் அரைச்சி பிழிஞ்ச பால் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பட்டை, கிராம்பு, முந்திரி பருப்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்ச அந்த பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த அன்னாச்சிப்பூ, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகாயை நீல வாக்கில் அறுத்து சேர்த்துருக்கேன். இதில் முந்திரி பருப்பு நம்ம எடுத்து வச்சதையும் சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச அந்த புதினா, கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து நீங்கள் அரிசிக்கு அளவான அளவுக்கு தண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக தேங்காய் பால் நம்ம ஊற்றுறோம். ஸோ அதனால் அந்த அளவுக்கு கணக்கு பண்ணி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தண்ணி உள்ளே இருக்கேன்னு பால் கொஞ்சம் நல்லா சூடானோடனே நம்ம வந்து அரிசியை சேர்த்துடலாம். நீங்கள் இதை பொதுவாக சீரக சம்பா அரிசியில் பண்ணிங்கன்னா இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக வரும். உங்களுக்கு வந்து பால் பத்தாத இடத்துல கொஞ்சோண்டு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். இப்போது இதை ஒரு 2 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி, கொத்தமல்லி புதினா தூவி மூடியை வச்சு மூடிடலாம். இப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு உண்மையிலேயே வந்து சிக்கன் கிரேவி வந்து பயங்கரமான காம்பினேஷனாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுங்கிற வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெய்னி தமிழை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.